சில நேரங்களில் வெளியானவுடில் வேலைக்காகச் செல்பவர்களை அங்குள்ள கும்பல் கொத்தடிமைகளாக வைத்து சித்திரவதை செய்து வேலை வாங்கும் அல்லது சட்டவிரோத காரியத்திற்கு பயன்படுத்தும். இந்தியாவில் சமீப காலமாக இணையதள குற்றங்கள் அதிக அளவில் நடைபெறுகிறது. இந்த இணையதள குற்றத்திற்கு மூளையாக இருப்பவர்கள் வெளிநாட்டிலிருந்து செயல்படுகின்றனர். அதுபோன்று செயல்பட்ட கும்பலிடம் கொத்தடிமையாக இருந்து வேலை செய்த இந்தியர்கள் 47 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். லாபச்சம்பளத்திற்கு ஆசைப்பட்டு இந்தியாவிலிருந்து வேலைக்கு செல்லும் இந்தியர்களின் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்காமல் டேட்டிங் ஆப்களில் வேலை செய்ய சொல்கின்றனர். டேட்டிங் ஆப்களில் பெண்கள் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி புரொபைல் உருவாக்கி அதன் மூலம் இந்தியாவைச் சேர்ந்தவர்களிடம் பெண்கள் போன்று சாட்டிங் செய்ய சொல்கின்றனர். அப்படி பேச ஆரம்பித்ததும் கிரிப்டோகரன்சியில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்பது குறித்து ஆசை வார்த்தைகளை கூறுகின்றனர். இந்தியாவிலிருந்து சென்றவர்களை கொத்தடிமைகளாக வைத்து டார்கெட் கொடுத்து வேலை செய்ய சொல்கின்றனர். அவர்கள் கொடுக்கும் வேலையை முடிக்கவில்லை எனில் சாப்பாடு கொடுக்காமல் அடிக்கு உதைத்து வேலை வாங்கியுள்ளனர். இதனால் மிகவும் சித்திரவதைக்குள்ளான இந்தியர்கள் அங்குள்ள இந்திய தூதரகத்திற்கு தகவல் கொடுத்தனர். இந்த குழுவால் சராசரி 635 இந்தியர்கள் மீட்கப்பட்டு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். லாவோஸில் இருக்கும் இந்திய தூதரகம் ட்விட்டரில் தகவலை பகிர்ந்துள்ளது. மத்திய அரசு லாவோஸ் மற்றும் கம்போடியா ஆகிய இடங்களில் வேலை தேடி செல்லும் இந்தியர்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையை கேட்டுக்கொண்டுள்ளது. சமீபத்தில் ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபருடன் இது குறித்து பேசினார் மற்றும் இந்தியர்களை போர்க்களத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்திய அரசிடம் புகார் செய்திருந்தனர். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.